உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் பான் கார்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணுமா? உங்களுடைய கடை மற்றும் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுட் லைசன்ஸ் ஐஇ கோட் அப்ளை பண்ணணுமா? உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பள்ளிக்கண்ணி காதர் பாபா, எடிட்டர் அண்ட் பப்ளிஷர். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. ஸோ இந்த கொரோனாவோட காலகட்டம் நம்ம எல்லாத்தையுமே வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எந்த வகையான பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கொரோனா கால டைம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாற்றத்துக்கு ஏற்றவாறு நம்மளையும் நம்ம மாற்றிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம உள்ள வந்திருக்கோம். ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம செயல்படக்கூடிய, நம்ம வீட்டில் முடங்கிடாமல் நம்ம செய்யக்கூடிய தொழில்கள், சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும், மக்கள் மத்தியில் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அதுக்கு நீங்கள் புதுமையாக சில வேலைகளை செய்யணும். ஸோ இந்த வாய்ப்புகளை நம்ம எப்படி ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, பள்ளிக்கரை நியூஸோடு இணைஞ்சு பணியாற்ற உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்களா இருக்கலாம். நீங்கள் டியூஷன் சென்டரை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கலாம். நீங்கள் பள்ளிக்கண்ணனிஸோட ஒரு டைப் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு வீடியோவாக நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த டியூஷன் சென்டர்களை பற்றி, நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டுகளை பற்றி தொடர்ந்து பள்ளிக்கண்ணனிஸுக்கு நீங்கள் உங்களுடைய வீடியோக்களை தரலாம். சரிங்களா? இது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய டியூஷன் சென்டர்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வீட்டிலருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் டியூஷன், ஹிந்தி டியூஷன் எடுக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது லாங்குவேஜ் டியூஷன், எனி லாங்குவேஜ், நீங்கள் எது எடுக்கிறதா இருந்தாலும், நீங்கள் இந்த இக்கட்டான காலகட்டங்களில் நம்மளை வெளியே பிரபலப்படுத்தக்கூடிய தொழில் செய்கிறவங்க பிரபலப்படுத்தணுன்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஸோ நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம போய் நிற்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நம்மளை பற்றியான அறிமுகம் மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அப்பேற்பட்ட இந்த முக்கியமான நிகழ்வில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கணும். தொழில் செய்கிறவங்க தயக்கமே படக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் தயக்கப்படுறாங்களோ அவங்களால தொழிலில் அதிகபட்ச முன்னேற்றங்களை அடைய முடியாது. தயக்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல் இருக்கிற நேரங்களை பயனுள்ள முறையில் நம்ம எப்படி கழிக்க போகிறோமோ அந்த முறையில் தான் நம்மளுடைய வெற்றி நம்மளே தேடி வரும். ஸோ இன்னும் பல நாட்கள் கொரோனா கால இந்த ஊரடங்கு நீடிக்கலாம், அல்லது நீடிக்காமல் இருக்கலாம். ஸோ நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்மளுடைய செயல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய தொழிலில் வெற்றி அடையும், அல்லது குறைஞ்சபட்சம் நம்ம இருக்கோம், நம்ம என்ன செய்கிறோன்றது மக்களுக்கு தெரிய வரும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், டியூஷன் லாங்குவேஜ் எடுக்கிறவங்க நல்ல முறையில் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் டெய்லரிங் இன்ஸ்டியூட்டு அல்லது டெய்லரிங் டீச் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய டெய்லர் டீச்சிங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டீச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பள்ளிக்கரை நியூஸில் வெளியிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனி போகிற காலம் ஆன்லைன் ஒரு பெரிய மாற்றத்தை வியாபாரத்தில் கொண்டு வரப்போகுது. நல்லா கவனிங்க, இனி போகிற காலம் ஆன்லைன்றது வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தயார் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். இருக்கிற கஸ்டமர்களை, புது கஸ்டமர்களை வரவேற்கிறதுக்கும், இருக்கிற கஸ்டமர்களை தக்க வைக்கிறதுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்களை ஃபஸ்ட்டு டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுகள் வந்துட்டு நல்ல முறையில் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து நீங்கள் டியூஷன் சென்டர், எனி டியூஷன் சென்டர், லாங்குவேஜாக எடுக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்கூல் சம்மந்தப்பட்டது எடுக்கலாம், அல்லது பிளே ஸ்கூலாக இருக்கலாம், நீங்கள் எந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டது எடுக்கிறதா இருந்தாலும், இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த டைப் வச்சு நம்ம பள்ளிக்கரை நியூஸோடு செயல்படுத்துறதுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே அலையாமல் நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து இந்த பாயிண்ட்களை செய்யலாம். மூணாவது, நீங்கள் ஜிம் அல்லது கராத்தா கோச்சராக இருக்கலாம், அல்லது மார்ஷல் ஆர்ட்ஸ் கோச்சராக இருக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய மார்ஷல் ஆர்ட்ஸை மக்கள் மத்தியில் உங்களுடைய ப்ரொமோஷன் ஒர்க்குகளை நீங்கள் இந்த வாய்ப்புகளில் பயன்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கலாம், ஜிம் ட்ரெயினராக இருக்கலாம், அல்லது ஜிம் நீங்கள் நடத்துகிறவங்களாக இருக்கலாம். நீங்கள் ஜிம் ஃபிட்னஸை பற்றி அவேர்னஸை இது மூலமாக நீங்கள் ஏற்படுத்தலாம். மறக்காமல் இந்த விஷயங்களை நல்ல முறையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நம்ம எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து உங்கள் தொழிலை மக்கள்கிட்ட நினைவுபடுத்துறதுக்கும், உங்களுடைய பிஸ்னஸை மக்கள் மனசில் நிலைநிறுத்துறதுக்கும் தான் இந்த வாய்ப்பை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். இதை நல்ல முறையில் நீங்கள் செயல்படுத்தணும். திருப்பியும் சொல்கிறேன், டியூஷன் சென்டர், மார்ஷல் ஆர்ட்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட், அண்டு டான்ஸ் கிளாஸஸ், டான்ஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு பாட்டு சொல்லித்தரவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு மியூசிக் சொல்லித்தரவங்களாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தே சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது நீங்கள் வச்சுருக்க இன்ஸ்டியூட் மூலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும்,
பள்ளி கணினிஸ் உங்களுக்கு நல்ல பக்கபலமா உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்கள் ஏற்படுத்தி தரோம். உங்களோட இணைஞ்சு பணியாற்ற பள்ளி கணினிஸ் ரெடியா இருக்கு. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான அடிப்படை வழி. இப்ப இருக்கிற நடைமுறையில நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து செலவுகளே இல்லாம மக்களை போய் ரீச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாமே டிஜிட்டல் மயமா மாறுது. இனி வரக்கூடிய காலம் நம்மள்ட்ட எத்தனை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் நம்ம வாலண்டியரா ரீச் பண்றோமோ அத்தனை பேருக்கு தான் நம்மளை பத்தி தெரியும். பிசினஸ்ல இருக்கக்கூடாத ஒரே விஷயம் தயக்கம். தயக்கம் எந்த சூழ்நிலையும் நம்ம வியாபாரம் பண்றவங்கள்ட்ட இருக்கக்கூடாது. நீங்க ஒரு முயற்சி அது பலன் கொடுக்குதோ கொடுக்கலையோ நீங்க முயற்சி செய்பவரா இருக்கணும். நீங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் அது உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும். நீங்க ஒரு முயற்சி செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய தொழில்களுக்கு ஏத்த மாதிரி புதிய புதிய வடிவத்தை நீங்க ஏற்படுத்தினாதான் உங்களுடைய வெற்றிகளை தொடர்ந்து தக்க வச்சு எந்த சூழ்நிலை மாற்றம் வந்தாலும் சரி, எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி, எந்த உலக பொருளாதார மாற்றம் வந்தாலும் சரி, நீங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க ஒரு பைக் மெக்கானிக்கா இருக்கலாம் அல்லது கார் மெக்கானிக்காக இருக்கலாம். நீங்கள் காரை பற்றி நல்ல ஒரு அனுபவம் சார்ந்தவங்களாக இருக்கலாம். உங்களுடைய தொழிலை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல இந்த பள்ளி கண்ணீஸ் பார்ட்னர்ஷிப் டீமில் நீங்கள் இணைஞ்சிக்கங்க. இது நல்ல வாய்ப்பு. பைக் மெக்கானிக்கிறவங்க கார் மெக்கானிக் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுடைய அனுபவத்தை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கன்ற முறையில் உங்கள் அந்த பிரச்சனையை சொல்லி ஒரு வீடியோவாக எடுத்து எங்களுக்கு அனுப்பலாம். அதை நம்ம உங்களுக்காக தொடர்ச்சியாக ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ பள்ளிக்கரையில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு, சமையல் சம்மந்தப்பட்ட உணவுகள் செய்கிறவங்க, இப்படி நீங்கள் செய்யக்கூடிய எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த நேரங்களை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது, எந்த வியாபாரமும் பண்ண முடியல, ஒட்டுமொத்த உலகமே லாக்டவுனாக இருக்குன்றது நீங்கள் நினச்சா அது உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஆன்லைன் ரொம்ப ஓப்பனாக இருக்குது, மார்க்கெட் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதோட பெஸ்ட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பல ஆயிரம் பேரை ஒரே செகண்டில் ரீச் பண்ணுறதுக்கான வழிகள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை நீங்கள் தக்க வைக்கணும் இல்லையா. நீங்கள் தக்க வச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து எடுக்க முடியும், வளர்ந்து போக முடியும். உங்கள் தொழிலை எத்தனை பேருக்கு நினைவுபடுத்துறீங்களோ அத்தனை பேருக்கு தான் அவங்களுடைய தேவைகளப்போ உங்களை நினைவுபடுத்துவாங்க. ஸோ இந்த நேரங்களில், இந்த கொரோனா ஊரடங்கு காலங்களில், இந்த நாட்களை நீங்கள் வந்துட்டு தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, டியூஷன் சென்டர் எடுக்கிறவங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கோச்சிங் பண்ணுறவங்க, நீங்கள் எந்த தொழில் வேணாலும் இருங்க, நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய பிஸ்னஸை பற்றி மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த பள்ளிக்கரணி நியூஸ் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நீங்கள் செய்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லை, ஒன்றே ஒன்று தான், உங்கள் கையில் மொபைல் இருந்தால் போதும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? உங்கள் கையில் மொபைல் இருந்தால் போதும். இந்த மொபைலை வச்சு நீங்கள் எந்த தயக்கம் இல்லாமல், டீசெண்டாக, பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் பிஸ்னஸை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி சொல்கிறப்போ புதிய வாய்ப்புகள் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் தெரிய வரும். ஸோ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பியும் ஒரு தடவை உங்களுக்காக சொல்கிறேன். பள்ளிக்கரணையில் அல்லது சுற்றி இருக்க பகுதிகளில் நீங்கள் செய்யக்கூடிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அல்லது பிஸ்னஸ் சேல்ஸ் இண்டஸ்ட்ரி, டியூஷன் சென்டர், இது மாதிரி கோச்சிங் சென்டர், நீங்கள் கோச்சிங்கிறது நான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடக்கலை, நீங்கள் எதை வேணாலும் கோச்சிங் பண்ணுங்கள், யோகாவை கோச்சிங் பண்ணுங்கள், உங்களுக்கான ஏற்ற வாய்ப்பு இது. இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனுள்ளதாக இருக்குன்றதை நான் நம்புகிறோம். எந்த ஒரு முயற்சியும் வீணாகாது, நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க.